இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் பி எஸ் குமாரசாமி ராஜா என அறியப்பட்ட பூசாபதி சஞ்சீவி குமாரசாமி ராஜா அவர்களை நினைவு கூறுவோம். தமிழ்நாட்டில் ராஜபாளையத்தில் 1898 ஆண்டு ஜூலை மாதம் 8 நாள் பிறந்தவர் பி எஸ் குமாரசாமி ராஜா அவர்கள். சென்னை மாகாணத்தின் நிறைவான முதலமைச்சராகவும் சென்னை மாநிலத்தின் முதல் முதலமைச்சராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் பி எஸ் குமாரசாமி ராஜா அவர்கள். 1949 ஏப்ரல் 6 தேதி முதல் 1950 ஜனவரி 26 வரை சென்னை மாகாணத்தின் கடைசி முதலமைச்சராகவும் மாகாணம் மாநிலமாக மாறிய 26 ஜனவரி 1950 முதல் 10 ஏப்ரல் 1952 வரை முதலமைச்சராகவும் அவர் விளங்கினார். பள்ளிப்படிப்பை முடித்ததும் இந்திய தேசிய காங்கிரஸில் குமாரசாமி ராஜா இணைந்துவிட்டார். பஞ்சாயத்து அமைப்புகளில் அவர் முக்கிய பங்கினை வகித்தார். ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக செயல்பட்டார். பஞ்சாயத்து நீதிமன்றத்திலும் ராமநாதபுரம் மாவட்ட சபையிலும் அவர் தலைவராக விளங்கினார். சத்தியமூர்த்தி, அன்னிபெசன்ட் ஆகியோரின் எழுத்தும் பேச்சும் அவரிடத்தில் மிகப்பெரிய மாறுதலை அவரது தொடக்க காலத்தில் ஏற்படுத்தின. மகாத்மா காந்தியை குமாரசாமி ராஜா முதல் முறையாக 1919 ஆண்டு சந்தித்தார். மகாத்மா காந்தியின் எளிமை அவருக்குள் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. 1932 ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நியாயமற்ற சட்டங்களை அவர் மீறினார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை சட்டசபையில் காங்கிரஸ் குழுவின் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 1949 ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராகவும் அவர் உயர்ந்தார். 1954 முதல் 1956 வரை ஒரிசா மாநிலத்தின் ஆளுநராகவும் அவர் பணியாற்றினார். குமாரசாமி ராஜா அவர்களது வாழ்க்கை மிக உயர்ந்த வாழ்க்கையாகும். அர்ப்பணிப்பும் சுயநலமற்ற சேவையும் அவரது அடையாளங்கள். தான் வாழ்ந்த வீட்டை கலாச்சார செயல்பாடுகளுக்காக நன்கொடையாக அளித்தார். அந்த நிறுவனம் ராஜபாளையத்தில் காந்தி கலைமன்றம் என்கிற பெயரில் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களின் உயர்வுக்காக தனது இறுதி மூச்சு வரை பாடுபட்ட அவர் 1957 மார்ச் மாதம் 16 தேதி காலமானார். அந்த மாபெரும் தேசபக்தருக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் பாபு பனாரசிதாஸ் அவர்களையும் நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேசம் புலஞ்ச்னர் மாவட்டத்தில் 1912 ஆண்டு ஜூலை மாதம் 8 நாள் பிறந்தவர். இளமையிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் இணைந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக பல முறை அவர் சிறைப்படுத்தப்பட்டார். விடுதலைக்கு பிறகு அரசியலில் இணைந்து உத்தரப்பிரதேசத்தின் 11th முதலமைச்சராக அவர் உயர்ந்தார். அந்த மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சுயேட்சை விடுதலை வீரர் லோக்ஹோனா போத்ரா அவர்களையும் நினைவு கூறுவோம். 1945 ஆண்டு ஜூலை மாதம் 8 நாள் அவர் காலமானார். ஒடிசாவின் கோரப்பட்ட பகுதியைச் சேர்ந்த போத்ரா காலனி ஆட்சிக்கு எதிராக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் முனைந்து பங்கேற்றார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் அவர் கலந்து கொண்டார். அதனால் கைது செய்யப்பட்டார். நரங்பூர் கிளை சிறையில் போத்ரா வைக்கப்பட்டார். சிறையில் மருத்துவ வசதியற்ற சுகாதார வசதியுமற்ற நிலை இருந்ததால் அவர் மிகவும் சிரமப்பட்டார். அவரும் மற்ற அரசியல் கைதிகளும் கோராபுட் மாவட்ட சிறைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் அங்கேயே 1945 ஆண்டு ஜூலை மாதம் 8 நாள் லோக்ஹோனா போத்ரா காலமானார். அந்த மாபெரும் தியாகிக்கு வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் தியாக ஹிராஸ் சிங் அவர்களை நினைவு கூர்வோம். 1818 ஆண்டு ஜூலை மாதம் 8 நாள் ராஜஸ்தானில் கோட்டா மாவட்டத்தில் பிறந்தார். அம்மாநில படையில் ரிசால்தாராக அவர் பணியாற்றினார். இராணுவமும் பொதுமக்களும் கிளர்ந்து எழுந்தபோது அவர்களுடன் அவர் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தார். 1857 ஆண்டு நடந்த முதல் விடுதலை போரில் அவர் பங்கேற்றார்.
1857 அக்டோபர் மாதம் 15 நாள் கோட்டாவின் அரசியல் முகவரை தாக்கும் நடவடிக்கைகளில் சுயேட்சை விடுதலை வீரர்களுடன் அவரும் இணைந்து கொண்டார். கோட்டாவின் கோட்டையை 1857 நவம்பர் மாதம் கைப்பற்றும் போராட்டத்தில் அவரும் பங்கேற்றார். கோட்டாவின் மகாராவ் துருப்புகளுக்கு எதிராக நடந்த போரில் அவர் கொல்லப்பட்டார். அந்த தைரியமிக்க தேசியவாதிக்கு நமது வீரவணக்கங்கள்.